ஆராய்ச்சிகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்ட தகவல். தடுப்பூசி தொடர்பில் சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. நாட்டில் கோடிக்கணக்கில் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்கள், அஜித் ரோஹண வெளியிட்ட தகவல். $1 பில்லியன் கடன் விவகாரம், இலங்கைக்கு கடும் நிபந்தனைகளை விதித்தது இந்தியா. உடன்பிறப்புகளை சமாதானப்படுத்துவதில் தோற்றுப்போன மஹிந்த ராஜபக்ஷ. 400,000 பேரை பிணை கைதிகளாக பிடித்த ரஷ்யா. கல்வி பொதுத்தராதரகம் உயர்தர பரீட்சைக்கான பருப்பொருட்களை எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 5ஆம் தரம புலமை பரிசல் பரீட்சை பருப்பொருட்களை வெளியிடுவதற்கான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறித்த நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். இதுவரை கோவிட் தடுப்பூசி பெறாதவர்களை தடுப்பூசி பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு மீண்டும் பொதுமக்களுக்கு அறிவிப்பு விடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் April 30 முன்னர் கொரோனா செயலோக்கி பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அடுத்த 30 முதல் பொது இடங்களில் முழுமையான தடுப்பூசி செலுத்தப்பட்டமைக்கான அட்டையை கைவசம் வைத்திருத்தல் அவசியமாகும். கொரோனா மரணங்களுக்கு அரசாங்கத்தினூடாக வழங்கப்பட்ட போக்குவரத்து செயற்பாடுகள் கைவிடப்பட்டுள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அதற்கு முன்னர் செயலோக்கி தடுப்பூசியை பெற்று முழுமையான தடுப்பூசியை பெற்ற அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரால் சட்டவிரோதமாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட 1100 பேர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சிரேஷ்ட காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடுகையில், கடந்த ஆண்டு July ஸ்தாபிக்கப்பட்ட குறித்த விசாரணை பிரிவினரால் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பண மோசடி சட்டத்தின் கீழ் 78 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. சொத்துக்கள் மற்றும் நிதி உள்ளிட்ட துறைகளில் விசாரணைகளை மேற்கொண்டு சிறந்த அனுபவம் மிக்க அதிகாரிகளுடன் இந்த விசாரணை பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டது. இலங்கைக்கு வழங்குவதாக உறுதியளித்திருந்த $1 பில்லியன் கடனுக்காக இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான உரிய திட்டங்களை முன்வைக்குமாறு இந்தியா இலங்கையிடம் கோரியுள்ளது. இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள மூலோபாய திட்டங்களுக்கான பட்டியலை இந்தியா இலங்கையிடம் கோரியிருப்பதாக ஆங்கில செய்தி இதழ் ஒன்று கூறியுள்ளது. இந்நிலையில் இலங்கையிடமிருந்து அதற்கான உத்தரவாதம் கிடைக்கும் வரை இந்தியாவிடமிருந்து அவசர கடனை பெற்றுக் கொள்வதில் நிச்சயமற்ற நிலைமை காணப்படுகின்றது என்று ஆங்கில இதழ் குறிப்பிட்டுள்ளது. எனவே $500 மில்லியன் கடனாக பெற்றுக் கொள்வதற்கான முயற்சியின் போதும் அவசர எரிபொருள் உணவு மற்றும் மருந்துகளுக்காக வழங்கப்படவுள்ள $1 பில்லியன் கடனை பெறும் முயற்சியின் போதும் இலங்கையின் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷவின் இந்திய பயணம் 2 ரத்து செய்யப்பட்டிருந்தன. சகோதரர்களான கோட்டாபய மற்றும் பசல் ஆகியோரின் முடிவை மாற்றியமைக்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொண்ட முயற்சி பயன் தரவில்லை. பல மாதங்களாக முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதயகம்மன்பிலு ஆகியோரின் தலைமையிலான அதிருப்தி குழுவின் முக்கிய இலக்காக இருந்த அவரது இளைய சகோதரரும் நிதியமைச்சருமான பசல் ராஜபக்ஷவின் முறைப்பாட்டை அடுத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இருவரையும் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்றினார். இந்த முடிவில் கோட்டாபயவும் பசல் ராஜபக்ஷவும் உறுதியாக இருந்தனர். இதன்போது ராஜபக்ஷ குடும்பத்தில் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியான மஹிந்த ராஜபக்ஷ தமது உடன்பிறப்புகள் இருவரும் தமது தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென்று கோரிய போதும் அது பயனளிக்கவில்லை என்று ஆங்கில இதழொன்றின் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை மீறி ரஷ்யா தொடர்ந்தும் தாக்குதல் நடத்துவதாகவும் 400,000 பேர் ரஷ்ய படையினர் பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளனர் என்றும் உக்ரைனின் மரியோபோல் நகர மேயர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான முறுகல் நிலை தீவிர கட்டத்தை அடைந்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனின் மரியோபோல் மற்றும் வோல்நோகோவா நகரங்களிலிருந்து பொதுமக்கள் வெளியேறுவதற்கு வசதியாக ரஷ்யா தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்தது. எனினும் போர் நிறுத்தத்தை ரஷ்ய படைகள் மீறுவதாகவும் மனிதாபிமான அடிப்படையில் பொதுமக்கள் வெளியேறுவதற்கான பாதுகாப்பு பாதை அமைப்பது மறுக்கப்படுவதாகவும் மரியோபோல் நகர மேயர் வாடிம் பாய்சென்கோ குற்றம் சாட்டியுள்ளார்.
பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்ட தகவல். தடுப்பூசி தொடர்பில் சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு. நாட்டில் கோடிக்கணக்கில் முடக்கப்பட்டுள்ள சொத்துக்கள், அஜித் ரோஹண வெளியிட்ட தகவல். $1 பில்லியன் கடன் விவகாரம், இலங்கைக்கு கடும் நிபந்தனைகளை விதித்தது இந்தியா. உடன்பிறப்புகளை சமாதானப்படுத்துவதில் தோற்றுப்போன மஹிந்த ராஜபக்ஷ. 400,000 பேரை பிணை கைதிகளாக பிடித்த ரஷ்யா.